பொன்னான புதன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. உடல் வலிமை பெற துளசி சாறு, மனம் வலிமை பெற நம்ம நிகழ்ச்சியை பாரு. உங்கள் வாழ்வை வளமாக்கி உங்களை மகிழ்வித்து மகிழ்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. வணக்கம் சார். வணக்கம். உலகமெங்கும் வாழும் புதுகும் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன். சார், முன்னாடி சொல்வாங்க கடன்பட்ட நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா கடன் வாங்காத நெஞ்சங்களை பார்ப்பதே அரிதினும் அரிதா இருக்கு இல்லைங்களா? என்னதான் நம்ம கடன் வாங்கும் போது நல்லா இருந்தாலும் கூட திருப்பி கொடுக்கணுங்கிற ஒரு நிலை வரும்போதுதான் வாழ்க்கையின் சுமையே தெரியும் சார். இந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறை இதுக்கும் ஜாதக அமைப்பு ஒரு காரணமாக தான் அமையும். நிச்சயமாகம்மா. கடந்த ஒரு 2 தினங்களுக்கு முன்னால் என்னை சந்திப்பதற்காக கரூர் அலுவலகத்திற்கு ஒரு அன்பர் தன்னுடைய ஜாதகத்தை எடுத்து வந்தார். அவர் ஒரு கேள்வியை கேட்டார். குரு பார்க்க கோடி குற்றம் விலகும் என்று சொல்லுவார்களே, உண்மைதானா? அது எந்த லக்னத்திற்கு கோடி குற்றம் விலகும், கோடி தீமைகள் வந்து சேரும் என்று பார்ப்பது அந்த ஜாதகத்தினுடைய தன்மையை. குரு பார்த்தால் பொதுவான விளக்கு என்னென்னா, கோடி குற்றம் விலகும், கோடி நன்மை வந்து சேரும்னு சொல்லி ஒரு பழமொழி தான். ஆனால் நடைமுறையில் அது சாத்தியமா? அப்போ எந்த லக்னத்திற்கு அந்த குரு பார்க்க வேண்டும், ஒரு கணக்கு இருக்கம்மா. பொதுவாகவே அவர் பிறந்திருப்பது விருச்சக லக்னம். விருச்சக லக்னத்திற்கு நீங்க தான் சொன்னீங்களே, கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினானாம் இலங்கை வேந்தன். அந்த அடிப்படையில் இந்த விருச்சக லக்னத்திற்கு கடன்கார ரோக ருண வம்பு வழக்கு ஸ்தானாதிபதி யார் என்று பார்த்தாலே அந்த செவ்வாய். அப்போ லக்னத்திற்கு அந்த செவ்வாய் 6ஆம் இடத்துல அதி அற்புதமான ஸ்தானத்தில் லக்னாதிபதி ஆட்சி பீடத்தில் மேசராசியில் அமர்ந்திருந்தது வரவேற்கத்தக்க சூழலை. ஆனால் அந்த இடத்தை இந்த லக்னத்திற்கு தன பஞ்சமாதிபதி என்று முதல் தர ராஜ பரிபாலனத்துக்கு சொந்தக்காரன் யார் என்று பார்த்தாலே குரு. அந்த குரு பொன்னவன் 2ஆம் இடத்திலிருந்து பார்வை செய்கிறார். இதை லக்னாதிபதியை பார்க்கலாம் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, லக்னத்தில் 6ஆம் இடத்தை இந்த குரு பார்க்கும் பொழுது அப்போ அந்த கடன் வந்து மேலும் மேலும் பன்மடங்கு வாங்கினதை திருப்பி கொடுக்க முடியாது, அப்போ பல மடங்கு டெவலப் ஆகும். அப்போ இதற்கு என்ன காரணம்? அப்போ லக்னத்திற்கு 6ஆம் இடம் தான் எதிரி ஸ்தானம்ன்றது, கடன்கார ஸ்தானம். அப்போ நோய் நொடிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம், பம்பு தும்பு வழக்குகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த லக்னத்திற்கு 6ஆம் இடத்தை நாம் கை வைக்க வேண்டும். 6ஆம் இடத்திற்கு அந்த பாக்கியாதிபதியாக வருகிறான் அந்த குரு. அப்போ அந்த பாக்கியாதிபதி 6ஆம் இடத்துக்கு எதிரியினுடைய ஸ்தானத்திற்கு மிக அற்புதமான வலிமை பெற்று அந்த குரு பார்வையிடுவதனால, நான் ஒரே ஒரு கேள்வி அந்த அன்பரை கேட்டேன், நீங்க வாங்கின கடன் வாங்கினவர் அத்தனை பேரும் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களா என்று கேட்டேன். நிச்சயமாக ஐயா, கோடீஸ்வரர்கள் தான். நான் சாதாரணமாக ஒரு இடத்துல கடன் வாங்கினா கூட ஆயிரக்கணக்கில், ஒரு உதாரணத்தை சொன்னா அவங்க லட்சாதிபதி ஆயிடுறாங்க. லட்சாதிபதி இவர் கடன் வாங்கினா கோடீஸ்வரர் ஆயிடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவருக்கு நன்மையா எதிர்க்கு நன்மையா, இந்த இடத்துல பகுத்தறிந்து பிரித்து பார்க்கணும். அப்போ லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது சிறப்பு தான். ஆனால் அந்த குரு பார்க்கும் போது அந்த இடத்தை சுபிட்சமடை வைக்கிறான், அந்த இடத்தை வளர வைக்கிறான். அப்போ எதிரியினுடைய கரத்தை வலுப்பெற வைக்கிறான். வம்பு தும்பு வடக்கா இருந்தால் அவருக்கு எழுதில முடியவே முடியாது. அப்போ லக்னாதிபதி வீழ்ச்சி தன்மையில போய் அமர்ந்திருக்கிறார். அப்போ அந்த 6ஆம் இடம் மேசமணிக்கு பாக்கியாதிபதியாக, கடன்கார ரோக ருணத்திற்கு அந்த பொன்னவன் பாருங்கள் குரு நல்லவன். அப்போ இவங்க வாங்கினவங்க எல்லாம் கோடீஸ்வரன் தான், வாங்கினவங்க கிட்ட திருப்பி இவரால் கொடுக்கவே முடியாது. இதுதான் இந்த ஜாதகம். அது வந்து அது மட்டும் இல்லாமல் விதிகட்டால் மதியை பாரணம். அப்போ சந்திரனுக்கு கடன்காரன் யார்? அப்போ சந்திரன் எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறதோ அந்த சந்திரனை நாம் பார்க்க வேண்டும். அப்போ விதிதான் சிறப்பாக அமையல. மதியின் பார்த்தா கடகமனையா போய் ஆப்போசிட்டா அமர்ந்துச்சுமா. அப்போ கடகத்திற்கு 6 குடவன் யார் என்று பார்த்தாலே குரு. அப்போ கடகத்திற்கு 6 குடைய கடன்காரன் சுபர் வலுத்து, கடகத்திற்கு விருச்ச கலக்கிடத்திற்கு 6 குடைய கடன்காரன் யாருன்னா செவ்வாய். அந்த குரு அந்த செவ்வாயை பார்த்தது நம்பர் 1 குற்றம். 2வது கடக ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு சுபர்கள். அப்போ கடன் பார்த்தீங்கன்னா இவர் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வாங்கிட்டு மாசம் ஆனால் லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அப்போ ஒரு கேட்ட கேள்வி, ஐயா ஜாதகத்தை கொடுக்குறாரு, கொடுத்து கொஞ்ச நேரம் கணக்கிட்டு போட்டு இந்த கருத்தை, ஐயா நான் வாழுவேனா உழைப்பேனா?
சாவனா, ரெண்டே கேள்வி, வாழ்வனா அல்லது சாவனா, இது ரெண்டே கேள்வி தான். இந்த விருச்சக லக்னத்திற்கு லக்னாதிபதியே கடன்கார ரோக ருணாதிபதியாக ஆறாவது இடத்தில் அமர்ந்து அந்த குரு பாருங்கள் ரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று அந்தணன் தனித்து அமர்ந்து நேரடியான பார்வை அந்த ஆறாம் இடத்தை பார்வை செய்வதனால் அந்த இடம் இருக்கும் இடத்தை கெடுத்து இவருக்கு கொடுக்க வேண்டிய ஐஸ்வர்யத்தை அந்தணன் தனித்து அமர்ந்தால் அபகீர்த்தி மெத்த உண்டாம். அந்தணன் யார் எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார், தனித்த இடத்துல தனஸ்தானத்தில் தனக்காரகன் என்று பெயர். அந்த குரு இவருக்கு அற்பமான ஒரு நன்மையை தீமையை கொடுத்து விட்டு சொற்ப பலன்களை கொடுத்து எதிரினுடைய கரத்தை வெளிவர வைப்பான். ஆறாம் இடத்தை சுபர்கள் பார்த்தால், ஆறாம் இடத்தில் பாவிகள் அமர்ந்திருந்தாலும் சுபர்கள் பார்த்தால் இவர்களை வளர விட்டுத்தாமல் வெட்ட முடியும், முளையிலேயே கிள்ளி எறிய முடியாது. ஆறில் மட்டும் அந்த செவ்வாய் தனித்து அமர்ந்து பாவர்கள் பார்த்து விட்டால், பாவர்கள் பார்க்கவில்லை என்றாலும் அந்த தசாபுத்தி கடலில் கடன்கள் கிடுகிடுகிடுன்னு அடைஞ்சிருமா. இந்த குரு பார்த்தா அந்த இடத்த சுபிச்சத்தை ஏற்படுத்துவான். அந்த அன்பருக்கு என்னையா குரு பார்க்க கோடி குற்றம் விலகுன்னு சொன்னாங்களே, நிறைய டிவி சேனல்ல இல்லை யூடியூப்லலாம் நிறைய பார்க்குறேன், ஆனால் நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா அதுதாங்க தம்பி லக்னத்திற்கு ஆறாவது இடம். அந்த ஆறாவது இடம் தான் எதிரிஸ்தானமாக நம்ம கை வச்சுக்கணுமா. அந்த ஆறாவது இடத்திற்கு பாக்கியாதிபதி யார், அந்த குரு. அந்த குரு பார்க்கும்போது கடன்காரர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாகவும் இருக்கணும். நான் சொன்னது மாதிரி ஆமாய்யா மிகப்பெரிய இடம்தான், நான் வாங்கினது சாதாரண ஒரு கோடியில் நூற்றுக்கணக்கான கோடிக்கு அதிபதிகள் தான் அவர். அந்த குரு பார்க்கும்போது நீங்கள் கடன் வாங்கின நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷமாக கடன் கட்டுறாருன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடம் ரெண்டு வருடம் இருபத்தோரு ஆண்டுகளாகவே கடன்லே மூழ்கிட்டு இருக்கிறார். கோடிக்கணக்கான ரூபா வாங்கினா இப்போ லட்சக்கணக்கான ரூபா மாதம் நான் சம்பாதிக்கிற அத்தனை காசும் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டு ஊராருக்கே உடைத்து நான் வீணாக போயிட்டேங்கய்யா, இப்படியே போயிட்டே இருக்கு, குடும்பமும் பெருசாகிட்டு இருக்கு, இதுதான் அவருடைய கலக்கம். அப்போ அந்த குரு பார்வை ஆறாவது இடத்துக்கு விழுது. அது இல்லாமல் விதி கட்டால் மதியை பார்க்கணும், சந்திரனுக்கு ஆறில் பாருங்க குரு, அப்போ ஆட்சி இடத்துல இருக்கு, அப்போ பாருங்களேன் டெவலப்மெண்ட். இதுதான் ஒரு ஜாதகத்தினுடைய நிலைத்தன்மையை சீர்தூக்கி பார்க்காமல் குரு பார்க்க கோடி குற்றம் விலகும். அந்த குரு பார்க்கிறாரு இது எப்படி, இதே போன்று பாரு நேற்றைய தினம் பாருங்கள், ஜெர்மனியிலிருந்து ஒரு பெண்மணி அலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னிடத்தில் ஜாதகத்தில் அவருடைய கணிதம் கேட்கிறார். அவருடைய ஜாதகத்தையும் தன்னுடைய கணவர் ஜாதகத்தையும், அவர் பிறந்திருப்பது கன்னியாலகணம். இந்த பெண்மணி கன்னியாலகணத்திற்கு நீங்கள் தாயா நல்ல ஜோதிடத்தில் புலமை வாய்ந்த பெண்மணி, இலங்கை பெண்மணி தான், அவர்கள் ஜெர்மனியில் குடிபெயர்ந்து இருக்கிறார்கள். அப்போது கன்னியாலகணத்திற்கு நாலாவது இடத்துல குரு. ஐயா நீங்கள் தான் அடிக்கடி சொல்லு அந்தணன் தனித்தவர்ந்தால் அபகீர்த்தி மெத்த உண்டு. இந்த கன்னியாலகணத்திற்கு நாலாம் இடத்துல தனிச்சிருந்த அந்த குரு ஏறி இருக்கக்கூடிய நட்சத்திராதிபதி யார் என்றால் சுக்கரன். சுக்கரன் பாருங்களேன் ஒன்பதாம் இட பாக்கியஸ்தானத்தில் ராகுவோட கூடியிருக்கிறது, எரியும் நெருப்பில் பெட்ரோலை ஊற்றுவதைப் போல. அங்கே பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சாமா ஆயிடுச்சு, பிரிஞ்சிட்டிங்களா ஆ டைவர்ஸ் பண்ணிட்டேயா. இவர்கள் ஒரு விமான பணிப்பெண், இவர்கள் ஏரோசா இருக்காங்க இந்த ஜாதகத்தில். அப்போ ஜெர்மனியில் இந்த மாதிரி இருக்காங்க, ரெண்டு குழந்தைகள் தான். உங்களுக்கு இந்த பூ உலகத்தில் யார் தெரியுங்களாம்மா, நல்ல ஒரு கண் இமை போல உங்களை காப்பாற்றக்கூடியவர்கள் நீங்கள் பெற்ற ரெண்டு மாணிக்கங்கள் தான்மா. காரணம் என்ன, ஐந்து கூடிய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த கன்னியாலகணத்திற்கு ரெண்டாம் இடத்துல சனி உச்சம், புத்திர காரகன் பாருங்கள் இயற்கையிலாக ஆட்சி இடத்துல. அப்போது கண் இமை போல் இந்த தாயை இந்த ரெண்டு பெண் குழந்தைகளும் காப்பாற்றுவார்கள். நிச்சயமாக உங்கள் கணவனால் பத்து காசுக்கு புண்ணியம் பெறாது என்று சொன்ன அவர்கள் டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் டைவர்ஸ் ஆகி கூட அவர் விடமாட்டேன்றார், ஃபோன் மூலயமா தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கிறார், நானும் பேசுகிறேன். ஆனால் இவரால் உங்களுக்கு எந்த புண்ணியம் இல்லை, பிரிஞ்சிருக்கிறார்கள். அப்போது அவருடைய ஜாதகத்தை ஒரு வாய் உதாரணமாக சொல்லுகிறார் அந்த பெண்மணி. சிம்மலக்னம், சிம்ம லக்னத்துக்கு சந்திரன் பத்தாம் இடத்துல உச்சம், குரு பாருங்கள் லக்னத்திற்கு ஆறாவது இடத்திலிருந்து பார்வை செய்கிறார். அப்ப இவர்களை விட அந்த அவர் கணவர் வந்து ஒரு ஒரு ஆறு மாதம் ஒரு வருடம் இளையவர் தான். ஆமா, அந்த குரு பாருங்கள் நேரடியாக அந்த பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால ஐயோ அம்மா இந்த இவரால எந்த வேலைக்கும் போக முடியாது, எந்த பத்து காசுக்கு கூட புண்ணியம் இல்லைன்னு சொன்னது அவர்களும் அதே வார்த்தை தான் சொன்ன. இதுக்கெல்லாம் என்ன காரணம், சிம்ம லக்னத்திற்கு பத்துல குரு சந்திரன் ஆட்சி பீடம்தான், ஆனால் பத்தாம் இடத்திற்கு மாரகாதிபதி அந்த சந்திரன். அந்த குருவால் பார்க்கப்படும் பத்தாம் இடத்திற்கு அட்டம மாரகாதிபதி குரு பார்க்கும் பொழுது நிச்சயமாக இவர்களுக்கு யோகத்தை வாரி வழங்கவே மாட்டான் இந்த சிம்மலக்கணக்காரர்களுக்கு. அதாவது குரு பார்க்க இடத்தை வைத்து சோப்பு சீப்பு வரலாறு என்றால் எந்தெந்த ஜாதகத்திற்கு எந்தெந்த அமைப்பில் இருந்து அந்த குரு பார்க்கணும். மொட்டையே சொல்லிட்டாங்கம்மா நம்ம முன்னோர்கள், இவர்கள் அறிவு மூட்டை கணக்கு, இது சும்மா சாதாரணமாக மூடர்கள் உடைத்து விட கூடாது என்பதற்காக அந்தந்த கிரக பாசையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ வானவெளி சாஸ்திரத்தை நன்கு தெரிஞ்சிருப்பார் ஒருத்தர், இந்த கோள் அளவுகள் இருக்கு, இந்த ஒளி அலை இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், அந்த வேத சாஸ்திரத்தில் அப்படி சொல்லுது இப்படி. ஆனால் ஜாதகத்தினுடைய உட்பிரிவு இன்னைக்கு வானசாஸ்திரம் என்ன சொல்லுது, இந்த குரு எவ்வளோ அகலத்தில் இருக்கிறார், விட்டத்தில் அவர் எத்தனை லட்சம் கோடி உயரத்தில் இருக்கிறார், நீளத்தில் இருக்கிறான்றதை விட இன்னைக்கு கடன் எனக்கு அடையுமா அடையாதான்.
வந்து கேட்குறவர்கள் இல்லைங்களாம்மா, என் குழந்தைக்கு ஆண் குழந்தை பிறக்குமா பிறக்காதா, இல்லை வாரிசு கிடைக்குமா கிடைக்காது, இல்லை கணவன் மனைவி அந்யூன்யமாக இருப்பார்களா இருக்க மாட்டார்களா, நல்ல பொருளாதார மேன்மை கிடைக்குமா கிடைக்காதா, நோய் தீருமா தீராதா, இல்லை ஆயுள் ஸ்தானம் எப்படி இருக்கிறது, ஒரு வாழ்க்கையில் வண்டி வாகனம் வீடு கூட எனக்கு கிடையாது, இதைத்தான் கேட்பாங்களே ஒழிய இதை வச்சுட்டு இந்த சந்திரனுக்கு சுந்தரம் இங்கே இருக்கிறான் அவன் இருக்கிறான் இப்படின்னா எப்படிமா ஜோதிடம்? நிச்சயமா சார், பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே கிடையாது. சார், ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னாக்க ஒரு நகை கடல் மாதிரி இருப்பாங்க சார், கழுத்தில் காதல் இன்னும் சொல்ல போனால் காலில் கூட தங்கத்தில் கூட கொலுசு போட்டிருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் வருடங்கள் கழித்து பார்த்தீங்கன்னாக்கா காதலையும் மூக்களையும் குத்தின ஓட்ட துந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக ஈர்க்குச்சி போடுற நிலைக்கு அவங்க வந்து தள்ளப்படுவாங்க சார். இதை வந்து நான் கண்ணாலேயே பார்த்துருக்கேன். இதற்கு என்ன காரணம் சார்? இதுவும் நிறைய பேர் ஜாதகத்தில் என்னுடைய அனுபவத்தில் நிறைய பார்த்துருக்கம்மா. அது நானாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும், அந்த பிராப்தம் லக்னத்திற்கு மூன்றாவது இடம்தான் கர்ணபூஷணம்னு பெயர்மா. இது பெண்ணாக இருந்தாலும் மூணாவது இடம்தான், ஆணாக இருந்தாலும் மூணாவது இடம். கணவன் கடன்பட்டுக்கிட்டே இருப்பார், ஆனால் மனைவிக்கு மட்டும் நகை நெட்டுக்கு பஞ்சமே இருக்காது. ஒரு சில காரணம் என்னென்னா, இவனுடைய விதி கடன்படணும், நொந்து நொந்து நுடல் சாகனம் வெளிவட்டார் அமைப்பில். ஆனால் மனைவினுடைய ஸ்தானத்தில் அந்த மூன்றாவது இடம் நல்ல சுபிட்சமாக இருக்கும். ஈவன் ஸ்தானத்துலேயும் மைனஸாக இருந்து மனைவி ஜாதகத்துலேயும் மைனஸாக இருந்தால், நீங்கள் சொன்னீங்களே பொட்டு தங்கம் கூட மிஞ்சாது. அப்போது அந்த அடிப்படையில் கடந்த இது ஒரு உதாரணத்திற்கு ஒரு கன்னியாலக்னத்தை கூட நான் முன்வைக்கிறேன். இந்த கன்னியாலக்னத்தை கடந்த ஒரு நாலரை ஆண்டுகளுக்கு முன்னால் என்னை பார்ப்பதற்கு ஒரு அன்பர் வந்து வந்திருந்தார். வந்திருப்பது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆணே அந்த அந்த தம்பி வந்து பார்த்தீங்கன்னா புடி சங்கிலி போட்டிருந்தார், கையில் பார்த்தீங்கன்னா கர்ணபூஷணம் மாதிரி அப்படி அப்படின்னு ஏகப்பட்டது. ஒரு கிட்டத்தட்ட இவர் கையிலே ஒரு 80-85 பவுனுங்களை 100 பவுனுக்கிட்டே இருக்கலாம். பார்த்தோன்னே சிரித்தேன். அப்போது அந்த ஜாதகத்தை அவர் பார்க்க வந்திருக்கிறார். அவர் பலதரப்பட்ட தொலைச்சி காட்சியில் என்னுடைய நிகழ்ச்சியை பார்க்கிறேன். கன்னியாலக்னம், கன்னியாலக்னத்திற்கு இந்த மூன்றாம் இடம் தான் திரேகஸ்தானம். அந்த இடத்துல செவ்வாய் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருந்தது. செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டும் போட்டுட முடியாது, உடனே எனக்கு செவ்வாய் மூணில் இருக்குதுங்க என்ன பரணிபால்ரா சொல்கிறார் அப்படி அல்ல. அந்த குரு பாருங்கள், பொன்னவன், எவனுக்கு பெயர் தான் பொன்னவன் மன்னவன் பிரகஸ்பதின்னு சொல்கிறீங்களா? எந்த இடத்த குரு பார்க்கணும், எந்த இடத்த குரு பார்க்கக்கூடாது, ஒரு ரூல் இருக்குது. மொட்டையாக குரு பார்த்துட்டா எனக்கு கோடி குற்றம் விலகுன்னு சொன்னால் சட்டியில் இருந்தால் தானே மாப்பையில் வரும், இங்கேயே இல்லைன்னா வராது. ஒருத்தர் நேரு கேட சார், சட்டியே இல்லைன்னா என்ன சார் பண்ணுறதுன்னு ஒரு காமெடியாக கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னால் ஒரு அன்பர் ஜாதகம் பார்க்கும்போது. அப்போது லக்னத்திற்கு 11 இடம் லாபஸ்தானத்தில் அந்த பொன்னவன் உச்சம் பெற்று அந்த குரு பாருங்கள், அந்த 3 இடத்தில் செவ்வாய் ஆட்சியில் இருக்கிறான் இல்லையா, மங்களன் செவ்வாய், அந்த 3 இடத்தை நேரடியாக அந்த குரு பார்க்குறோம். அந்த இடத்துல பாருங்கள், சூரியனும் அதே ஸ்தானத்தில், ஐப்பசி கார்த்திகை மாதம் பிறந்த ஜாதகன் அந்த இடத்துல அழகாக மிளறதை பார்த்துட்டு, அப்போ 3 செவ்வாய் திசை நடைமுறையில், தம்பி இந்த செவ்வாய் திசை தொடங்கின உடனே இதுக்கு முன்னாடி நீ ஒன்றுமே கிடையாது. அப்போ சந்திரனோட ஆதிக்க திசை அவருக்கு இதுக்கு முன்னாடி நடந்தது அவ்வளோ சிறப்பு இல்லை. இந்த சந்திரன் ஏன்னா ராகுவோட கூடியிருந்தது லக்னத்துக்கு பண்ணலை, சனியோட சிறப்பே இல்லை. செவ்வாய் வந்த உடனே சாக்கு மூட்டையில் பணம் சம்பாரித்து கொண்டு போகிற மாதிரி அந்த பாக்கியம் உங்களுக்கு பணம் மழையாக கூட்டுச்சான்னு. ஆமாயா, சென்றடமெல்லாம் எனக்கு சோப்பும் சீப்பும் வரலாறுங்கிற மாதிரி நான் அடித்தது எல்லாமே ரியல் எஸ்டேட்டில் தான். ஒரு இடத்த வாங்குறேன் அப்படி போடுறேன் பன்மடங்கு குரோத். அப்போ லாபஸ்தானத்தில் குரு எனக்கு உச்சம் இல்லையா, சரி ரைட் அவர் வரணடைய அந்த ஏன் அப்படின்னு கேட்டால் 3 இடத்துக்கு பேர் தான் கர்ணபூஷணம், திரேகஸ்தானம். அந்த 3 இடத்தை அதிபதி ஆட்சி பெற்று அந்த 3 இடத்தை கை வச்சுக்கணும் லக்னத்திற்கு, லக்னத்துக்கு பலன் பேசக்கூடாது 3 இடம். அந்த 3 இடத்துக்கு 2-5 கூடிய தன பஞ்சமாதிபதி யாருன்னு பார்த்துட்டிங்கனாவே குரு, அந்த குருவால் பார்க்கப்படணும். அந்த குரு பாருங்கள், லக்னத்திற்கு 11 நேரடியாக அந்த உச்சம் பெற்ற அந்த செவ்வாயை பார்க்குறான், ஆட்சி பெற்ற செவ்வாயை உச்சம் பெற்ற குரு. 2 இன்னும் மெலுறணும் அப்படின்னா சூரியன் அங்கே மிங்கிள் ஆயிடணும். அப்போ கரெக்டாக பார்த்தீங்களா சூரியன் அந்த இடத்துல, அப்போ ஐப்பசி கார்த்திகை மாதம் பிறந்திருக்கிறாரில்ல அந்த சூரியனும் அந்த இடத்துல செவ்வாயும் அழகாக நேரடியாக பார்க்கும்போது இந்த செவ்வாய் திசை முழுவதும் அடேங்கப்பா இன்னும் நிறைய சம்பாதிப்பீங்க, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்க போகிறீங்க. செவ்வாய் திசை தொடங்க இப்போ பாருங்கள், இன்னும் ஒரு 2-1.5 வருஷத்தில் முடிய போகுது உங்களுக்கு செவ்வாய். அடுத்தது யார் வரப்போகிறா? லக்னத்திற்கு 12 இடத்தில் அயன சயன போகஸ்தானத்தில் ராகு. நீங்கள் எத்தனை மனைவிக்கு பார்த்தீங்கன்னா 700 பவுன் பண்ணி போட்டிருக்கிறார், 1 பவுன் 2 பவுன் இல்லை, இவரே 100 பவுன் கிட்டே இருக்குது. அப்போது பிட்டு தங்கம் கூட உன்னிட விட்டு போயிடும், நீ கடை தெருவுக்கே வரப்போற இந்த ஸ்தானத்துக்கு. அடுத்தது பாருங்கள் ராகு திசை, அப்போ ராகு ஆப்போசிட்டாக உட்காந்துருக்கிறார். அப்போ லக்னத்திற்கு ராகு 12 இடம் அயன சயன போக விரயஸ்தானத்தில் ராகு, அந்த இடத்துல சந்திரன். அவர் பிறக்கும்போது சுக்கரனுடைய நட்சத்திரம், அப்போ சுக்கர திசை முடிஞ்சு சூரிய திசை முடிஞ்சு சந்திரன் முடிஞ்சு செவ்வாயில் தான் இவ்வளோ பெரிய உயர்வு அடைஞ்சார். அப்போ சனி சனி பிளஸ் சந்திரன் பிளஸ் ராகு லக்னத்துக்கு 12 அம்மா.
அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு பரதேசி வாசம் போல் சுத்த போறேன்னு சமயோசித அவருக்கு இருக்கணும். அப்போ எல்லா ஜோசியர்களும் ஒரு நாலஞ்சு ஜோசியரை பாக்குறாரு. ஆகோ ஓகோன்னு சொல்லும் போது இவர் மட்டும் என்ன, இவ்வளவு தங்க எனக்கு கோல்டு இருக்கு, இத்தனை இடம் இருக்கு, நான் ரோட்டுக்காக வரப்போறேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மமதையில இருப்பாங்க. நல்லதை மட்டும் இவர்கள் ஏத்துக்க, அதாவது என்னதான் சொன்னாலும் உண்மை வந்து கசப்பா இருக்கிறதுனால ஏத்துக்க மாட்டாங்கம்மா. அந்த நிலையும் அங்க இருக்கணும்மா. அங்க இருந்தா தான் இத்தனை உயரம், ஏன் சுக்கர திசையில பிறந்தார், சூரியன் முடிஞ்சு சந்திரமணி, ஏன் செவ்வாய் திசையில கொடுக்கணும், அப்ப கொடுக்கணும்னு ஒரு ரூல் இருந்தா, கெடுக்கணும்னு ரூல் இருந்தா ஏத்துத்தனம் ஆகணும். அது நானா இருந்தாலும் நான் ரோட்டுக்கு வரணும்னு விதி இருந்தா தானே வர முடியும். இல்லைன்னா நீ என்னதான் எனக்கு இது பண்ணி கெடுதல் பண்ணா கூட கெடுவான் கேடு நினைப்பான்னு சொல்லுவான், நிச்சயமா கிடையாது. கெடுறவன் மேலும் மேலும் உயரணும் விதி உள்ளவன், அவன் என்னதான் பஞ்சமகா பாதகத்தை செய்தாலும், கொலை பண்ணாலும், குற்றங்கள் பண்ணாலும், அவனுடைய போன பிறவியில் செய்த கர்மவினை இவனை காக்கிறது. இந்த பிறவில் சேர்ந்த ஊழ்வினை என்பது உருத்து வந்து ஊட்டுமா. அந்த அடிப்படையில் பாருங்கள், கன்னியாலகணத்துக்கு 12 ராகு பிளஸ் சந்திரன், அதே சனி அந்த இடத்துல கூடி இருக்கிறது, திருவோடு தான் ஏந்தனன்ற, அதே போன்ற ராகு திசை சுய புத்தி முடிஞ்சது, குரு புத்தி வந்தது. இன்னைக்கு தினத்துல பாருங்களேன், ராகு திசையில ராகு புத்தியில கடை தெருவுக்கு வந்துட்டு இன்னைக்கு மனைவிக்கு பொட்டு தங்கம் மட்டும் இல்ல, தன்னுடைய மைத்துனருடைய மனைவியினுடைய நகைய வாங்கி ஒரு 6 பவுன் வாங்கிட்டு இன்னைக்கு அவரால் திருப்பி கொடுக்க முடியல. எவ்வளவு அவமானம், எவ்வளவு நிந்தனை, எவ்வளவு பேச்சுக்கு ஏச்சுக்கும். அப்போ தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நம்ம ஜாதகத்துல அந்த பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும், இல்லைன்னா நிச்சயமா கிடைக்காது. அதே போன்று பாருங்கள், ஒரு பெண்மணி அவர்கள் மிதுன லக்னம்மா, லக்னத்துல பாருங்கள் சந்திரன், லக்னத்துல செவ்வாய், லக்னத்திலே குரு அமர்ந்திருந்தது, அந்த ராசியும் லக்னமும் ஒருங்கிணைப்பு பிறந்தாச்சு, விதியும் மதியும் ஒன்று. அப்போ நடைமுறையில அந்த பெண்மணிக்கு புதன் திசை வருது. புதன் திசையில பாருங்கள், அதுக்கு முன்னாடி ஒரு பிட்டு தங்கம் அவர் கிடையாதுமா, ஒரு மாங்கல்யம் கூட அந்த பெண்ணுக்கு கிடையாது. அப்பொழுது பாருங்கள், இந்த சனி திசை முடிஞ்சிடுது, அதற்கு அடுத்து வரக்கூடிய புதன் திசை, புதன் திசை வருது. புதன் திசை அந்த பொன்னவனால் பார்க்கப்படுறான். லக்னத்திற்கு 9 இடத்துல சுக்கரன் பிளஸ் சூரியன் பிளஸ் சுக்கரன் மட்டும், சூரியன் புதன் சுக்கரன் 3 கோள்களும் லக்னத்துக்கு 9 இடத்துல, 3 இடம் திரேகஸ்தானத்துக்கு சிறப்பு வாய்ந்த யோக கோள்கள். அப்போ அந்த குருவால் பார்க்கப்பட, அப்போ புதன் திசையிலிருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 பவுன் 2 பவுன் 400 பவுன் மாங்கல்யம் கூட அந்த பெண்மணி கிடையாது. இன்னைக்கு 400 பவுன் எத்தனை பவுன் இருக்குன்னு கூட தெரியாது. அப்போ ஒரு ஜாதகத்துல என்னதான் இருந்தாலும், ஜாதக கட்டத்துல பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும், நகை நட்டு வண்டி வாகனம் வீடு எல்லாத்துக்குமே அந்தந்த ஸ்தானங்கள் நல்லா இல்லாம நிச்சயமா அவர்களுக்கு கிடைக்காது. உயர்றதும் இங்கேயே தாழ்வதும் இங்கே. நிகழ்ச்சியினுடைய நாம் இறுதி பகுதியில் இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். என்னை சந்திக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாரமும் சென்னையில் நெற்குன்றத்தில் தான் என்னுடைய ஆஃபீஸ் இருக்குங்க. அங்கே சந்திக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாரம் செவ்வாய் புதன் வியாழன் 3 தினங்கள் சந்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கரூர்லேயும் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது. அங்கே சந்திக்க வேண்டும் என்றால் கரூர் அலுவலகத்தில் ஒவ்வொரு வாரம் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 தினங்களும் சந்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யூடியூப்ல ஆஸ்ட்ரோ பரணி பால்ராஜ் என்னுடைய யூடியூப் இருக்குங்க, அதுலேயும் நிறைய நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இன்னும் ஒரு 15 to 1 மாதத்துக்குள்ள நிறைய நிகழ்ச்சியில் புகுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறது. நேயர்கள் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.